Hello friends, welcome to episode 11 of Domain Hosting and Website Development Tutorial. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் creating your first website. அதாவது இன்னைக்கு நாம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அது எப்படி லோக்கல்ல ரன் பண்றது, அதே வெப்சைட்டை எப்படி நம்ம சர்வர்ல, அதாவது நம்மளோட ஹோஸ்டிங் சர்வர்ல எப்படி ரன் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நம்மளோட நோட் பேட் ஓபன் பண்ணிக்கலாம். ओके HTML पेज नम क्रियेट पन्नुवोम। ओके H1 कुडुक्किरदु हेडिंग। सो ऑलरेडी HTML उंगलुक्कु तेरिंजिरुंदा उंगलुक्कु तेरिंजिरुक्कु इंद टैग्स एल्लाम अंड अदे मादिरी P अप्पडिंगिर टैग कुडुत्तोना पैराग्राफ। ओके इवलोदान कोड। सो क्लोज टैग पोट्टुक्कलाम। सो नम फर्स्ट वेबसाइट क्रिएट पण्णिरुक्कोम अदु पैराग्राफ आई क्रिएटेड मई फर्स्ट वेबसाइट अब पण्णिरुक्कोम अदु मार्क्यू पण्णि विट्टरलाम मार्क्यू टैग यूस पण्णोना अदु अप्पडिये रन आयिट्टे इरुक्कुम नम्म एळुदुनदु ओके इवळोदान नम्मलोड साइट नम्म क्रिएट पण्णियाच्चु अदु नम्मलोड वेब पेज नम्म क्रिएट पण्णिट्टोम सेव पण्णिक्कलाम डेस्कटॉप ले सेव पनी करें। फर्स्ट वेबसाइट डॉट HTML अब डी ने सेव पनी करूं। ओके फर्स्ट नम्मलोड लोकल सर्वर ले नम्म होस्ट पनला। सो अद कागे एक्सैम्प ओपन पनी पों। ओके एक्सैम्प ओपन आ रिचे अदला रेंडे स्टार्ट कुर्त्रों इदला ऑलरेडी ना पहले वीडियोस ले सोली रखें। सो Apache MySQL ग्रदे स्टार्ट पनी रूं। அட்மின் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா அந்த லோக்கல் ஹோஸ்டுக்குள்ள அடி போகும். இப்போ நம்ம கிரியேட் பண்ண வெப்சைட் என்ன பண்ணனும்னா நம்மளோட எக்ஸாம்க்குள்ள அடி அந்த htdocs அப்படிங்கற ஃபோல்டருக்குள்ள அடி பிளேஸ் பண்ணனும். சோ ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணது டெஸ்க்டாப்ல இருக்கும். ஓகே இதா இருக்கு. இத நம்ம காப்பி பண்ணி நம்மளோட c ஃபோல்டர்ல எக்ஸாம்க்குள்ள அடி போய் htdocsங்கற ஃபோல்டர் ஓபன் பண்ணி நம்ம என்ன நேம்ல வேணுமோ அதுல கொடுத்துக்கலாம். माय वेबसाइट अभी नेम कुछ अभी पेस्ट पड़ो इन लोकल होस्ट को माय वेबसाइट अब क्लिक पड़ी अद्क फर्स्ट वेबसाइट डॉट HTML अभी पेज सो अदा क्लिक पनींगना नम्मा क्रियेट पन्ना HTML पेज वंदरिच इवलो दान लोकल होस्ट ला रन पन्ता दा काना प्रोसीजर इनी नम्मलोड़ा होस्टिंग प्रोवाइडर अदावदु सर्वर ला एपड़ी होस्ट पन्ना अप्पडिंगरत पापों उंगा वेबसाइट एपड़ी होस्टिंग प्रोवाइडरोड़ होस्ट पन्ता अप्पडिंग पातींगना रेंड मेथड्स इरुक्कु ओन्नु FTP एक्सेस वलिया नम्म एन्ना पन्निक्कलाम होस्ट பண்ணிக்கலாம் அதாவது ஃபைல்ஸ் எல்லாம் மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி போன வீடியோஸ்ல எல்லாம் பண்ணிருந்தோம் அந்த மாதிரி ஹோஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லனா डायरेक्टली உங்க கண்ட்ரோல் பேனல் குள்ள அடி போய் அப்லோட் பண்ணி ஹோஸ்ட் பண்ணிக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம நேரா கண்ட்ரோல் பேனல் குள்ள அடி போகலாம் சோ கண்ட்ரோல் பேனல் குள்ள அடி போய் உங்களோட டொமைன் குள்ள அடி போய்க்கோங்க test.matenge.com என்னோட டொமைன் சோ அதுக்குள்ள அடி ஃபைல் மேனேஜர் போய் அப்லோடுங்கற ஆப்ஷன் இருக்கும் அத கொடுத்தோம்னா अपलोड पन्न सोलों सो फर्स्ट वेबसाइट इदा नम्मा क्रिएट पन्नदु इदा अपलोड पन्टें पन्टें एन्ना पन्नलाना test.matenge.com/firstwebsite.html नम्मा क्रिएट पन्न पेज एंटर कोडुत्तींगना अंद पेज लोड आयिडुम इदु इप्पा एल्लारुक्कुमे पार्क्कलाम वर्ल्ड ला इरुक्कुर एल्लारुक्कुमे इदोड एक्सेस इरुक्कुम सो यामेन कोलोमें वब्सैट व्यू पड़ी मुझे अंड अभी FTP एक्सस् मूलम पड़े फैलस साफ्टवेर मूलम पड़े अभी पाकल अदक फर्स्ट नाम आलरे अल्लोड पड़ी फैले रिमूव पड़ो कंट्रोल पैनल फैल मैनेजर को मई फर्स्ट वब्सैट डॉट HTML रिमूव पड़ा
ஓகே ரிமூவ் ஆயிடுச்சு. இனி ஃபைல்ஸ்லாங்கிற சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுவோம். நம்ம ஃபைல்ஸ்லாவை ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஹோஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டுங்கிறத கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் பாஸ்வேர்ட் காப்பி பண்ணி வச்சுருக்கேன், அதை கொடுத்துக்கலாம். அண்ட் ஹோஸ்ட் அண்ட் யூசர் நேம் ஹோஸ்டில் கொடுத்துக்கணும். அண்ட் யூசர் நேமில் இது எப்படி கொடுக்கறதுங்கிறது நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸ்லாஷ் ஓகே, போர்ட் எதுவுமே கொடுக்க வேண்டாம். குயிக் கனெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளோட வெப்சைட் கூட கனெக்ட் ஆகிடும். ஸோ அதிலோட ஃபைல்ஸ் எல்லாம் ரிட்ரீவ் பண்ணி கொண்டு வந்துருச்சு. இதுதான் நம்மளோட ஃபைல், அதாவது டெஸ்ட் டாட் மேட்டிஎன்ஜிஜி டாட் காம்ங்கிற யூஆர்எல் குள்ளடி இவ்வளோ ஃபைல்ஸ் தான் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நம்ம அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுது, டெஸ்ட் டாட் மேட்டிஎன்ஜிஜி டாட் காம் குள்ளடி இவ்வளோ ஃபைல்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்குள்ளாடி தான் நம்ம க்ரியேட் பண்ண வெப்சைட்டை லோட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம அப்லோடுங்கிற ஆப்ஷன் கொடுத்து பண்ணோம், இப்போ எஃப்டிபி வழியாக பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா, இந்த லெஃப்ட் சைடு இது நம்மளோட லோக்கல் நம்மளோட சிஸ்டம். ஸோ இது சர்வர். ஸோ சிஸ்டத்தில் நம்ம டெஸ்க்டாப் போய்க்கணும். ஸோ டெஸ்க்டாப் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது லெஃப்ட் சைடு இருக்கும், ஃபஸ்ட் வெப்சைட் டாட் ஹெச்டிஎம்எல்னு. இதை ரைட் கிளிக் பண்ணி அப்லோட் கொடுத்துட்டிங்கன்னா அப்லோட் ஆயிடுச்சு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதை ரிஃப்ரெஷ் பண்ண தெரியும், அந்த ஃபைல் லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் திரும்பவும் உங்கள் அட்ரஸ் பாரில் யூஆர்எல்ல டெஸ்ட் டாட் மேட்டிஎன்ஜிஜி டாட் காம் ஸ்லாஷ் ஃபஸ்ட் வெப்சைட் டாட் ஹெச்டிஎம்எல் கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் லோட் ஆகும். ஓகே, இப்படி தான் நம்ம ஒரு ஹோஸ்டிங் சர்வரில் லோட் பண்ணுறது. இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நம்ம எப்படி ஒரு டொமைனை பர்ச்சேஸ் பண்ணுறது, எப்படி ஒரு ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுறது, அண்ட் ஒரு இமெயிலை எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம், ஒரு ப்ரொஃபஷனல் மெயில் எப்படி கிரியேட் பண்ண முடியும், அண்ட் ஒரு புதுசாக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதை எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது, லோக்கல் எப்படி அதை ரன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயத்தை பார்த்தோம். ஸோ நான் இதோட இந்த வீடியோ சீரீஸை எண்ட் பண்ணுறேன். மேலும் வேறு வேறு வீடியோ சீரீஸோடு நாங்கள் எங்கள் சேனலில் வரோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ சீரீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ ஏதாவது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.